நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 28/9/2020 ராசி பலன்கள். சார்வரி வருடம், புரட்டாசி மாதம், 12ஆம் தேதி, செப்டம்பர் மாதம், திங்கள் கிழமை. நல்ல நேரம் காலை 6:15, 7:15, மாலை 4:45, 5:45. ராகுகாலம் 7:30, 9, குளியை 1:30, 3, யமகண்டம் 10:30, 12, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். திதி இன்று இரவு 10:59 வரை துவாதசி, பின்பு திரியோதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:12 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். யோகம் இன்று அதிகாலை 12:12 வரை அமிர்த யோகம், பின்பு காலை 6:02 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம், புனர்பூசம் மற்றும் பூசம். மேஷம், மேஷம் ராசி நேயர்கள், இன்று தொட்டதெல்லாம் துளங்கும் நாளாக இருக்குங்க. எடுக்கக்கூடிய முயற்சிகளிலும் அனைத்திலும் வெற்றியும் கிடைக்கும். தெய்வீக காரிய ஈடுபாடு மனதிற்கு அமைதியை கொடுக்குங்க. அரிய சாதனைகளை புரிந்து புகழடைவீர்கள். அவசரப்பட்டு யாருக்கும் வாக்குறுதிகளை மட்டும் கொடுக்க வேண்டாங்க. மேஷ ராசி நேயர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதையே குறிக்கோளாக வைத்திருப்பார்கள். ஆகையால் பண விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையுடனே நடந்து கொள்ளுங்கள். உடல்நிலையில் கவனம் கொள்ளுங்கள். வயிறு சம்பந்தமான உபாதைகள் கொஞ்சம் வரக்கூடும். மிக கவனமுடன் இருக்க வேண்டும். வருமானத்தை பொறுத்தவரை எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாகவே இருக்குங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த இறுக்கமான நிலையும் மாறுங்க. மேலிடத்திற்கும் உங்களுக்கும் கருத்து வேற்றுமை கொஞ்சம் உண்டாகலாம். அந்த விஷயத்தில் கவனமாக இருங்கள். பண விஷயத்தில் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கூடுமானவரை இன்று யாரிடமும் கடனாக எதுவும் வாங்க வேண்டாம். அதை மட்டும் கவனத்தில் கொள்ளுங்கள். மாணவ கண்மணிகளுக்கு இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குங்க. கல்வியிலையும் ஆர்வம் மிகுந்தே காணப்படும். காதலில் உள்ளவர்களுக்கும் இன்றைய நாள் நல்ல நாளாகவே இருக்கு. பிரச்சனை எதுவும் இல்லைங்க. பங்கு சந்தையில் ஈடுபடுபவர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நிதானத்தையே கடைபிடியுங்கள். பொறுமை என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். அதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் பங்கு சந்தையில் ஈடுபடுவது ரொம்ப நல்லது. இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லதுங்க. சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்று சிவபெருமான் வழிபாட்டை முழுமையாக வணங்குங்கள். அனைத்து விதத்திலும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். இன்று அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. இன்று மற்றவரிடம் கருத்து வேற்றுமை வரக்கூடும் என்பதால் பேச்சில் மட்டும் நிதானமாக பேசுங்கள். வருமானத்தை பொறுத்தவரை எந்த விதத்திலும் பிரச்சனை இல்லைங்க, சிறப்பாகவே இருக்குங்க. தெய்வீக அனுகூலமும் பரிபூர்ணமாக கிடைக்கும். பரணி என்று சொந்த தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். எடுக்கும் முயற்சியிலும் வெற்றி இருக்கும். நீங்கள் நினைத்தது நடக்கும் நாளாகவே இருக்கும். கிருத்திகை ஆன்மீகத்தில் நாட்டம் செல்லும். உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் கொள்ளுங்கள். யாருக்கும் அவசரப்பட்டு வாக்குறுதிகள் எதுவும் கொடுக்க வேண்டாம். கவனமுடன் கொஞ்சம் நடந்து கொள்ளுங்கள். ரிஷபம், ரிஷபம் ராசி நேயர்கள், என்று குடும்ப தேவைகளை நிறைவேற்றுவதற்காக அதிகப்படியாக கடன் வாங்க வேண்டியிருக்கும். கடன் சுமையை தயவு செய்து கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள். மனைவி தேவையற்ற பொருட்களை வாங்க சொல்லி தொந்தரவு கொடுப்பார், பார்த்துக் கொள்ளுங்கள். அலுவலகத்தில் பணிசுமை காரணமாக உணவு உண்ண நேரம் இல்லாமல் இருக்கும். குறிக்கோளற்ற அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. உங்கள் வார்த்தையே உங்களுக்கு எதிரியாக மாறலாம். தொழில் தொடங்குவதற்கு இடம் பார்ப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்த முட்டுக்கட்டைகள் ஓரளவு சரியாகுங்க. பிரச்சனை இல்லை. வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரிடும். பண வரவை பொறுத்தவரை சிறப்பாக தாங்க இருக்கு. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடினமாக உழைக்க வேண்டி இருக்கும். அதன் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்கப்பெறுவீர்கள். உத்தியோகம் தொடர்பான காரியங்களில் சில விஷயங்களில் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ரகசியங்களை தயவு செய்து நண்பர்களிடம் தெரிவிக்க வேண்டாம். இன்று மாணவ கண்மணிகள் முன்னேற்றமான சூழலை அனுபவிக்கக்கூடும். கல்வியில் ஆர்வம் மிகுந்து காணப்படும். விளையாட்டுத் துறையிலும் வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். காதலில் உள்ளவர்கள் மட்டும் நிதானமான போக்கையே கடைபிடிக்க வேண்டுங்க. பொறுமை என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். பங்கு சந்தையில் ஈடுபடுபவர்கள் நிதானமான போக்கையே கடைபிடியுங்கள். கொஞ்சம் பொறுமையாக இருந்து செயல்படுங்கள். வெற்றி உங்கள் பக்கம் வரும். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது. ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அதுபோலவே
சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு காரியத்தை செய்யுங்கள். காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உண்டாகும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்தியை, இன்று மனதில் சந்தோஷம் குடிக்கொள்ளும், ஆனால் பேச்சில் மட்டும் நிதானம் வேண்டும். வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். பண வரவை பொறுத்தவரை எந்த விதத்திலும் பிரச்சனை இல்லைங்க. ரோகிணி, முயற்சிகள் வெற்றிகரமாக நடக்குங்க. குடும்ப செலவுகள் மட்டும் அதிகமாக இருக்குங்க. பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும், அலைச்சலை தயவு செய்து தவிர்த்து விடுங்கள். மிருகசிரிஷம், இன்று கடினமான உழைப்பு இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ளுங்கள். இன்று எதிரிகள் ஓரளவு விலகிச் செல்வார்கள், ஆனால் உங்களுடைய பேச்சு மட்டும் கொஞ்சம் கவனம் என்பது வேண்டும். மிதுனம், மிதுனம் ராசி நேயர்கள், இன்று பல வகையிலும் உங்களுக்கு பண வருமானம் வந்து பையை நிரப்புங்க. எந்த விதத்திலும் பிரச்சனை இல்லைங்க, ஆனால் இன்று உங்களுக்கு சில விஷயங்களில் மட்டும் கவனம் என்பது வேண்டும். தூர தேசத்திலிருந்து வரக்கூடிய தகவல் மகிழ்ச்சியை கொடுக்கும். பிறருக்கு உதவக்கூடிய நல்ல எண்ணங்கள் இருக்குங்க. மிதுனம் ராசிக்காரர்கள் எந்த ஒரு முயற்சியிலும் ஈடுபட்டாலும் நண்பர்களுடைய துணையோடு அவர்கள் செல்வார்கள். நண்பர்களிடம் மட்டும் கொஞ்சம் இரகசியங்களை பகிர்ந்து கொள்ளாமல் இருங்கள். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண ஏற்பாடுகள் நடக்கக்கூடும். வாழ்க்கையில் ஓரளவு முன்னேற்றம் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே ஒருவரை ஒருவர் சரியாக புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து செல்லுங்கள். குழந்தைகளின் முன்னேற்றத்தில் அக்கறை காட்டுங்கள். சாதுரியமான பேச்சின் மூலம் ஓரளவு காரிய வெற்றியும் இருக்குங்க. பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் தேடி வருவார்கள். புதியதாக இடம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. அனைத்து விஷயங்களிலும் சாதகமான சூழல் என்றே சொல்லலாம். தொழில் புதிய யுக்திகளை கையாள வேண்டும். வருமானத்திற்கு குறைவு ஏதும் இல்லைங்க. கலைத்துறையை சார்ந்தவர்கள் கோபப்படாமல் பேச வேண்டும். பகைமையை வளர்த்து கொள்ளாமல் நடந்து கொள்ள வேண்டும். இதில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துங்கள். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பிரச்சனை ஏதும் இல்லைங்க, நல்லபடியாகவே இருக்கு. மாணவ கண்மணிகள் எந்த ஒரு விஷயத்தையும் நிதானத்துடன் அணுகினால் வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும். மேற்கல்விக்கான முயற்சியில் நிதானமான போக்கே வெளிப்படும். காதலர்கள் எப்பொழுதும் போலதாங்க. கொஞ்சம் பிரச்சனைகள் இல்லாமல் நடந்து கொள்ளுங்கள். கோபம் இல்லாமல் பேசுங்கள். பங்கு சந்தையில் ஈடுபடுபவர்கள் இன்று கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. பணத்தை ஈட்டிக் கொள்ள முடியும், ஆனால் பொறுமை என்பது அவசியம். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது. இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அதுபோலவே சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு காரியத்தை செய்யுங்கள். காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உண்டாகும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். இன்று அனைத்து விஷயங்களிலும் சாதகமான சூழல் இருக்கும். பேச்சின் இனிமையால் காரிய வெற்றி ஏற்படும். இன்று குழந்தைகளின் முன்னேற்றத்தில் அக்கறை செலுத்துவீர்கள். குடும்பத்தில் கலகலப்பான சூழலே நிலவும். திருவாதிரை, இருந்து பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேருவார்கள். வாழ்க்கையில் முன்னேற்றம் கூடும். பண வருமானம் மிகவும் சிறப்பாக இருக்குங்க. புனர்பூசம், இன்று வாகனத்தில் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக செல்லுங்கள். கணவன் மனைவி இருவரும் விட்டு கொடுத்து செல்லுங்கள். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பேசிதான் தீர்த்து கொள்ள வேண்டுங்க. பண வரவை பொறுத்தவரை பிரச்சனை ஏதும் இல்லைங்க. புதிய யுக்திகளை கையாண்டு தொழிலை விரிவுபடுத்துவீர்கள். கடகம், கடகம் ராசி நேயர்கள், உங்கள் பாதையில் தடைகளும் தடங்கல்களும் இன்று ஏற்படுங்க. எல்லா திசைகளிலும் ஏற்படும் போட்டியின் காரணமாக வியாபாரத்தில் ஆதாயம் குறையுங்க. சந்திராஷ்டம் தினம் தொடங்குவதால் கொஞ்சம் பொறுமையாகத்தான் செயல்பட வேண்டும். மனைவியின் செய்கைகளால் கொஞ்சம் உறவுகளே பகையாக கூடும். சாதகமான பலன் பெறுவதற்கு இறைவனை வழிபடுங்கள். வாக்குவாதங்களை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள். வாக்குறுதிகள் கொடுப்பதையும் நிறுத்திக் கொள்ளுங்கள். பணம் கொடுக்கும் பொழுதும் சரி, வாங்கும் பொழுதும் சரி, எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள். பயணங்களின் பொழுதும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். எடுக்கும் காரியங்களில் ரொம்ப ரொம்ப கவனம் வேண்டுங்க. வெற்றி பெறுவதற்கு கூடுதலாகத்தான் உழைக்க வேண்டி இருக்கும். உங்களது நடவடிக்கைகள் மேலிடத்திற்கு திருப்தியை ஏதும் கொடுக்காதுங்க. உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் கொள்ளுங்கள். வயிறு உப்புசம் போன்ற பிரச்சனைகள் எழக்கூடும். கடன் பிரச்சனைகளில் தயவு செய்து கோபம் கொள்ளாமல் பேசுங்கள். அனைவரையும் அனுசரித்து சென்றால் இன்றைய நாள் உங்கள் வசம் இருக்கும். மற்றவர்களுக்கு சிறு உதவிகளை செய்வதற்கான எண்ணங்கள் மேலோங்குங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உதவிகளை சரிபார்த்து கொடுங்கள். அரசியல் துறையை சார்ந்தவர்கள் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. புரிந்து கொண்டு பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள்.
காதலில் உள்ளவர்கள் நிதானமான போக்கையை கடைபிடிக்க வேண்டும். மாணவ கண்மணிகள் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். விளையாடும் பொழுதும் சரி, படிக்கும் பொழுதும் சரி, கவனம் என்பது வேண்டும். பங்குச்சந்தையில் ஈடுபடுபவர்கள் இன்று கண்டிப்பாக யோசித்து எதையும் செய்யுங்கள். நிதானத்தை நீங்கள் கண்டிப்பாக இன்று கடைபிடித்துத்தான் ஆக வேண்டும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது. பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்று சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு காரியத்தை செய்யுங்கள். காரியங்களில் ஓரளவு வெற்றி கிடைக்கும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் மற்றும் பிங்க் நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். இன்று பொறுமை என்பது கண்டிப்பாக வேண்டும். வாகனத்தில் செல்லும் பொழுது நிதானமாக செல்ல வேண்டும். வாக்குறுதிகள் ஏதும் கொடுக்கக்கூடாதுங்க. கடுமையான உழைப்பு இருக்குங்க. பூசம் நிதானமான போக்கையை கடைபிடிக்க வேண்டும். பெரிய தொகையை பயன்படுத்தி எதிலும் ஈடுபட வேண்டாம். காரியங்களில் வெற்றி பெறுவதற்கு கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். ஆயில்யம் நண்பர்களிடம் கொஞ்சம் அருசனையாக நடந்து கொள்ளுங்கள். பணம் வருவதற்கு கொஞ்சம் சிக்கலாகத்தான் இருக்கும். வியாபாரத்தில் போட்டியின் காரணமாக சில பிரச்சனைகள் எழக்கூடும். பார்த்து கொள்ளுங்கள். வாக்குவாதங்களை முற்றிலும் தவிர்த்து கொள்ளுங்கள். சிம்மம் சிம்மம் ராசி நேயர்கள், இன்று பயணங்கள் உங்களுக்கு இனிமை தரும் வகையில் அமையும். வாகன வசதிகள் பெருகும். குடும்ப சுகம் இன்று ஏற்படுங்க. தன லாபம் கூடுங்க. வியாபாரத்தில் லாபமும் தொழிலில் முன்னேற்றங்களும் ஏற்படுங்க. உணவு விஷயத்தில் மட்டும் கட்டுப்பாட்டுடன் இருங்கள். நேரம் தவறாமல் உண்பதும் உறங்கச் செல்வதும் ஆரோக்கியத்திற்கு பாதுகாப்பாக இருக்கும். முக்கிய நபர்களின் உதவிகள் கிடைக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். விடாமுயற்சியுடன் ஈடுபட்டு காரியங்களில் வெற்றியும் கிடைக்கும். விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறுங்க. அடுத்தவரை அதிகாரம் செய்யும் பொழுது ரொம்ப கவனமாக இருங்கள். வீண் பகை ஏற்படலாம். மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்காமல் இருக்க வேண்டுங்க. பண விஷயத்துல கண்டிப்பாக பொறுப்புகளை ஏற்காதீர்கள். வீண் அலைச்சலை முற்றிலும் தவிர்ப்பதற்கு பாருங்கள். லாபத்தை ஈட்டிக் கொள்வதற்கு மட்டும் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இன்று மாணவ கண்மணிகள் எதிலும் கவனமாக இருந்தால் வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும். விளையாடும் பொழுதும் கொஞ்சம் கவனமாக இருங்கள். படிக்கும் பொழுதும் எச்சரிக்கையாக இருங்கள். சக மாணவரிடம் அனுசரணையாக செல்லுங்கள். காதலில் ஈடுபடுபவர்கள் கண்டிப்பாக பொறுமை காக்க வேண்டும். கோபப்படாமல் பேச வேண்டும். அது மட்டும் இல்லைங்க, பங்குச்சந்தையில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் தரும் வகையில் பங்குகள் அமையுங்க. லாபமும் நல்லபடியாகவே கிடைக்குங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது. இளம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அதுபோலவே சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு காரியத்தை செய்யுங்கள். காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உண்டாகும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். இன்று வெற்றி பெறும் நாளாக இருக்கும். அனைத்து விஷயங்களிலும் முன்னேற்றம் ஏற்படும். முக்கிய நபர்களின் உதவிகள் கிடைக்கும். சுய தொழில் புரிபவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும். பூரம் இன்று அனைத்து விஷயங்களிலும் ஆதாயத்தை ஈட்டிக் கொள்வீர்கள். குடும்ப சுகத்தில் திருப்தி ஏற்படும். வாகன வசதிகள் பெருகுங்க. தொழில் முன்னேற்றகரமாக நடக்குங்க. உத்திரம் என்ற உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் கொள்ளுங்கள். கண்டிப்பாக உணவு விஷயத்தில் கவனம் வேண்டும். முக்கிய நபர்களின் உதவிகள் கிடைக்கும். விடாமுயற்சியுடன் ஈடுபட்டு காரியங்களையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். கன்னி கன்னி ராசி நேயர்கள், இன்று வெற்றிப்படி ஏறி வீறு நடை போடுவீர்கள். பாக்கிகள் வசூலாகி தனவரவு கூடுங்க. புதிய நண்பர்களால் இன்பமும் ஏற்றங்களும் ஏற்படும். மன தெம்பும் மகிழ்ச்சியும் நிலவும். சிலருக்கு புதிய இடம் வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. அதற்கு தேவையான நிதி வசதிகளும் கிடைக்குங்க. ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்வது மட்டும் அவசியம். தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லுங்க. அரசாங்க தொடர்பான பணியில் சாதகமான போக்கை காணப்படும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் கூடும். உங்களுடைய திறமையும் இன்று வெளிப்படும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். புதிய வாய்ப்புகளை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்றமே மிகுந்து காணப்படும். மேற்கல்விக்கான முயற்சியிலும் வெற்றி கிடைக்கும். விளையாட்டுத் துறையிலும் வெற்றி கிடைக்கும். சக மாணவர்களின் அன்பும் கிடைக்கும். காதலில் உள்ளவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. வீட்டில் திருமணத்திற்காக பேசுங்கள். நல்ல செய்திகள் காத்திருக்குங்க. அதுபோலவே பங்குச்சந்தையில் உள்ளவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். நல்ல பங்குகளினால் நல்ல லாபத்தை ஈட்டிக் கொள்வீர்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது.
இளம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அதுபோலவே சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு காரியத்தை செய்யுங்கள், காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உண்டாகும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம், நட்சத்திர பலன்கள் உத்திரம். இன்று பொறுப்புகள் அதிகமாக இருக்கும், வாழ்க்கை முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லும். இன்று தேவையான நிதி வசதிகள் கிடைக்கும். அஸ்தம், இன்று வெற்றிகள் வந்து குவியும் நாளாக இருக்கும், பாக்கிகள் வசூலாகி மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும், வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. சித்திரை, இன்று எந்த ஒரு தொழிலும் முன்னேற்றமே இருக்குங்க, வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வீர்கள், எதிர்பார்த்த லாபம் வந்து சேரும், சாதகமான போக்கே அனைத்து விஷயங்களிலும் ஏற்படும். துலாம் துலாம் ராசி நேயர்கள், என்று எல்லோரையும் சந்தேகப்படும் குணத்தை விட்டுவிட்டால் சந்தோஷமிக்க வாழ்க்கை இன்று அமையும். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்கள், பயந்த நிலையும் ஏற்படுங்க, தேவையில்லாத விஷயத்தை மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே இருப்பீர்கள், பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் ஆர்வம் காட்டுவீர்கள், விருந்தினரின் வருகை இருக்கும், மரியாதையும் அந்தஸ்தும் கூட்டும், விடா முயற்சியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலனையே பெறுவீர்கள், பணவரவு திருப்தியை கொடுக்கும். வேலைக்கு செல்பவர்கள் அலுவலகத்தில் சற்று பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம், வழக்கு விவகாரங்களில் முன்னேற்றம் உண்டாகும். அரசியல் துறையினருக்கு கட்சியில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சாதுரியமாக சமாளித்து வெற்றி காண்பீர்கள். அது மட்டும் இல்லைங்க, மாணவ கண்மணிகளுக்கு இன்று வெற்றி வந்து சேரும், கல்வியில் முன்னேற்றமும் இருக்குங்க. காதலில் உள்ளவர்களுக்கும் நிதானமான போக்கு இருந்தால் வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும், பேச்சில் மட்டும் கவனத்தை செலுத்த வேண்டும். பங்கு சந்தையில் ஈடுபடுபவர்களுக்கு மிகவும் நல்ல நாளாக இருக்குங்க, வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும், நல்ல பங்குகள் நல்ல லாபத்தையே கொடுக்கும். இன்று உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கண்டிப்பாக நீங்கள் கவனம் செலுத்திதான் ஆக வேண்டும். அது மட்டும் இல்லைங்க, சரியான உணவை எடுத்துக்கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது, இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அதுபோலவே சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு காரியத்தை செய்யுங்கள், காரியங்கள் அனைத்திலும் முன்னேற்றம் ஏற்படும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் நீல நிறம், நட்சத்திர பலன்கள். சித்திரை, இன்று பொறுமை என்பது அவசியம், தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ளுங்கள், இன்று எதிலும் நிதானம் இருந்தால் வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும், உறவினர் வருகை இருக்கும். சுவாதி, இன்று விடாமுயற்சியுடன் அனைத்து காரியங்களிலும் ஈடுபடுவீர்கள், மாணவ கண்மணிகளுக்கு இன்று நல்ல முன்னேற்றம் இருக்குங்க, பணவரவு ஓரளவு திருப்தி தரும் வகையில் இருக்கும். விசாகம், இன்று சமூக அந்தஸ்துடன் மரியாதையும் கொடுங்க, வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும், இன்று பொருட்களை வாங்கி குவிப்பதற்கான யோகம் இருக்குங்க, இன்று வழக்கு விவகாரங்களிலும் வெற்றி இருக்கும், சில பிரச்சனைகளில் நீங்கள் பஞ்சாயத்துக்கள் மட்டும் செய்ய வேண்டாம், இதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். விருச்சிகம், விருச்சிகம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் மிகவும் சந்தோஷமிக்க நாளாக அமையும். பெண்கள் விருப்பப்படி அவர்கள் விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரும். அரசு பணியில் உள்ளவர்களுக்கு ஆணையிடும் அதிகார பதவி கிடைக்குங்க. கலைஞர்களுக்கு நல்ல வருமானம் இருக்கும், புதிய வாய்ப்புகள் தேடி வரும், வாக்கு வன்மையால் எல்லா நன்மைகளும் நடக்கும். பணவரவு மனதிற்கு திருப்தியை கொடுக்குங்க. புதிய நபர்களால் முன்னேற்றம் ஏற்படும், அவர்களின் நட்பு உங்களுக்கு மன மகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கும். எதிலுமே இன்று முன்னேற்றம் என்று சொல்லலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு பங்கு சந்தையில் இன்று நல்ல லாபம் இருக்குங்க, நல்ல பங்குகளின் அறிவுரை கிடைக்குங்க. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள்லாம் நல்ல வெற்றிகரமாக நடந்து முடியுங்க. வாகனங்களை பயன்படுத்தும் பொழுதும் கொஞ்சம் கவனமாகவே இருங்கள், தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும், நிதி நிலைமையும் நல்ல முன்னேற்றத்தையே கொடுக்குங்க. மாணவர்களுக்கு எந்த விதத்திலும் முன்னேற்றம் இருக்குங்க, மேற்கல்விக்கான முயற்சியிலும் வெற்றி கிடைக்குங்க, விளையாட்டுத் துறையிலும் நல்ல வெற்றி வாய்ப்புகள் ஏற்படுங்க. இன்று ஆதாயம் தரும் பதவிகள் இல்லம் தேடி வரக்கூடுங்க. காதலில் உள்ளவர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சி பொங்கும் நாளாகவே இருக்கும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது, பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்று சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு காரியத்தை செய்யுங்கள், காரியங்களிலும் நல்ல வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் ஆரஞ்சு நிறம், நட்சத்திர பலன்கள். விசாகம், இன்று நிதி மேலாண்மை சீராக இருக்கும், மேன்மையான சூழல் நிலவும், காரியங்களில் வெற்றியும் ஏற்படுங்க. அனுஷம், இன்று நீங்கள் கேட்ட இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும், பணவரவு மன திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கும்,
வருமானம் இரு மடங்காக இருக்கும். புதிய வாய்ப்புகள் இல்லம் தேடி வரக்கூடும். கேட்டை, இன்று நண்பர்களால் முன்னேற்றம் இருக்குங்க. அரசு பணியில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் தரும் வகையில் அனைத்து விஷயமும் நடக்கும். இன்று தன வரவு தாமதமாக வந்தாலும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, சேமிக்கக்கூடிய எண்ணத்தை எப்பொழுதுமே கேட்டை நட்சத்திரக்காரர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். தனுசு, தனுசு ராசி நேயர்கள், அதிகப்படியான பண வரவுக்கான புதிய வழிகள் இன்று ஏதும் தென்படாதுங்க. கவலைப்படாதீர்கள், மாலை நேரத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகள் காத்து இருக்குங்க. ஒரு பக்கம் வருமான குறைவு இருந்தாலும் மனதில் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காதுங்க. கடன் தொல்லை கொஞ்சம் மனசஞ்சலத்தை கொடுக்கும், பார்த்துக்கொள்ளுங்கள். வழக்குகளால் வெட்டி செலவுகள் ஏற்படலாம். சிலர் புதிய வீடு அல்லது நிலம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. அதற்கான முயற்சிகளை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பட்ட சிரமங்கள் குறையும். வேலை வலு குறைந்து மிகவும் மகிழ்ச்சியாகத்தான் இருப்பீர்கள். ஓய்வான சூழலே இன்று ஏற்படும். வீட்டை விட்டு வெளியில் தங்குவதற்கான நேரம் கூட இருக்குங்க. திடீர் செலவுகளை அதிகரிக்காமல் இருங்கள். தேவையில்லாத பொருட்களில் முதலீடுகள் ஏதும் செய்யாதீர்கள். குடும்பத்திற்கான தேவையான பொருட்களை மட்டும் வாங்குங்கள். எல்லா காரியங்களும் அனுகூலமாக நடக்க இறைவனை வழிபடுங்கள். மன கவலை நீங்கி நிம்மதி இன்று இருக்குங்க, பிரச்சனை இல்லைங்க. உங்கள் வாழ்க்கையில முன்னேற்றம் காண முழு மூச்சுடனும் நீங்கள் செயல்படுவீர்கள். மற்றவர்களுடைய நம்பிக்கையின் கதாபாத்திரமாக விளங்குவீர்கள். பொருள் வரவு சிறப்பாக இருக்குங்க. வாகனம் பூமி மூலம் லாபமும் இருக்குங்க. பங்குச்சந்தையில் ஈடுபடும் பொழுது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு பங்கை வாங்கினாலும் பொறுமையுடன் காத்திருந்து பின்னர்விப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. என்று காதலில் உள்ளவர்கள் நிதானமான போக்கையே கடைபிடிக்க வேண்டும். முக்கியமான பணியில் நீங்கள் ஈடுபடும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது. சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அதுபோலவே சிவபெருமான் வழிபாடு அனைத்து விஷயங்களிலும் முன்னேற்றத்தை கொடுக்கும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் என்று பொருள் வரவு சிறப்பாக இருக்குங்க. ஆனால் காரியங்களில் கொஞ்சம் கவனம் வேண்டுங்க. மனம் நிம்மதியாகத்தான் காணப்படும். போராடம், என்று கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். முயற்சிகள் மூலம் முன்னேற்றம் ஏற்படும். மனதில் அவ்வப்போது சஞ்சலங்கள் வந்து செல்லும். உத்திராடம், கடன் பிரச்சனையை நீங்கள் சாதுரியமாக கையாளுவீர்கள். செலவுகளை மட்டும் தயவு செய்து குறைத்துக் கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் கொள்ளுங்கள். திடீர் செலவு ஏற்படுங்க, பார்த்து கொள்ளுங்கள். மகரம், மகரம் ராசி நேயர்கள், என்று குழந்தைகளால் பெருமைப்படும் நாளாக இருக்கும். மனதில் சந்தோஷம் குடிக்கொள்ளும். அழகிய மனைவி மூலம் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் இருக்குங்க. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் விலகி செல்லுங்க. வெற்றிக்கு வழியில்லாத வகையில் செயல்பட்டாலும் வெற்றி உங்களை தேடி வரக்கூடுங்க. பெண்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றகரமாக இருக்கும். வேலைக்கும் செல்லும் பெண்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். அலுவலகத்திலும் நல்ல பெயர் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் அமையுங்க. பெரியோர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். அவர்கள் மூலமும் உங்களுக்கு காரியத்தில் அனுகூலம் இருக்குங்க. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் கூடுங்க, மகிழ்ச்சி அதிகரிக்கும். பிள்ளைகளால் இன்று சந்தோஷம் அதிகரிக்குங்க. எந்த விதத்திலும் பிரச்சனை இல்லைங்க. உல்லாச பயணங்கள் செல்வதற்கான திட்டங்களையும் திட்டுவீர்கள். திறமைகள் வெளிப்படும். வெளியூரிலிருந்து வரக்கூடிய தகவல் மகிழ்ச்சியை கொடுக்கும். காரியங்களில் நல்ல அனுகூலம் இருக்குங்க. மன தைரியம் இன்று உண்டாகும். தன்னம்பிக்கையுடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றியும் காண்பீர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாளாக இருக்குங்க. ஆனால் மிக முக்கியமாக மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யும் பொழுது மட்டும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உதவிகளையே பெரிய தொந்தரவாக அமைகிறதுங்க. அதை கவனத்தில் கொண்டு பொறுமையாக இருங்கள். காதலில் உள்ளவர்கள் நிதானமான போக்கையை கடைபிடியுங்கள். பேச்சில் எப்பொழுதுமே கனிவு இருக்கட்டும். அது மட்டும் இல்லைங்க, பங்கு சந்தையில் ஈடுபடுபவர்களுக்கு இன்று நல்ல லாபம் இருக்குங்க. நல்ல பங்குகளின் மூலம் நல்ல முன்னேற்றங்கள் இருக்குங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது. இளம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அதுபோலவே சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு காரியத்தை செய்யுங்கள். காரியங்களிலும் உங்களுக்கு வெற்றி உண்டாகும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் மற்றும் பிங்க் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம், என்று கணவன் மனைவிக்கு இடையே அன்பு இருக்கும். உங்களுடைய திறமையும் இன்று வெளிப்படும். மற்றவர்கள் உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடும். திருவோணம், என்று மனைவி மூலம் முன்னேற்றமான சூழல் இருக்குங்க. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இன்று கிடைக்குங்க. வருமானமும் சிறப்பாக இருக்குங்க.
குடும்பத்தில் மகிழ்ச்சியும் இருக்குங்க. அவிட்டம் என்று தனவரவு மிகவும் தாராளமாக இருக்கும். பயணங்கள் செல்வதற்கான திட்டங்களை தீட்டுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் அமையும் என்ற வெற்றி ஓரளவு வந்து சேருங்க. கும்பம் கும்பம் ராசி நேயர்கள் என்று புதிய திட்டங்கள் யோசனைகள் அனைத்தும் கை கொடுக்கும். கூட்டாளியை அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. சிறந்த ஆலோசகராக திகழ்வீர்கள். புதிய சொத்துக்கள் அமையும். தொழில் ரீதியான முக்கிய முடிவுகளை இன்று எடுப்பீர்கள். நன்மையே இன்று நடக்கும். எதிலும் முழு முயற்சியுடன் ஈடுபடுவீர்கள். ஆர்வம் மிகுந்து காணப்படும். புண்ணிய காரியங்களில் ஈடுபட்டு மன திருப்தி அடைவீர்கள். எல்லாவற்றிலும் சாதகமான பலனே இன்று கிடைக்கும். காரியங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். புத்தி தெளிவு ஏற்படும். உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். இன்று கும்பராசிக்காரர்களுக்கு மன குழப்பம் நீங்கி வெற்றி மேல் வெற்றி வந்து சேருங்க. பணவரவு அதிகமாக இருப்பதால் சேமிக்கக்கூடிய எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். புதிய தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்களும் மேலோங்கும். காதலில் உள்ளவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். நல்ல செய்திகள் காத்து இருக்குங்க. மாணவ கண்மணிகள் இன்று எதை தொட்டாலும் வெற்றியே இருக்கும். கல்வியில் ஆர்வம் மிகுந்து காணப்படும். அது மட்டும் இல்லைங்க, மேற்கல்விக்காக முயற்சிகளில் உங்களுக்கு முன்னேற்றமான தகவல் காத்து இருக்குங்க. இன்று பங்கு சந்தையில் ஈடுபடுபவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நல்ல பங்குகளினால் நல்ல லாபத்தை ஈட்டிக் கொள்வீர்கள். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது. ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அதுபோலவே இன்று சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு காரியத்தை செய்யுங்கள். காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உண்டாகும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம் என்று மனதில் தைரியம் கூடும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். புத்தி தெளிவு ஏற்படும். மன குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும். சதயம் எதிலும் முழு மூச்சுடன் ஈடுபடுவீர்கள். தனவரவு மிகவும் சிறப்பாக இருக்கும். தொட்டது துளங்கும் நாளாக இருக்கும். நீங்கள் நினைத்தது கண்டிப்பாக நடக்கும். போராட்டாதி என்று வெற்றி செய்திகள் வந்து குவியுங்க. புதிய திட்டங்களில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. புண்ணிய காரியங்களில் ஈடுபட்டு மனம் அமைதி பெறுங்க. மீனம் மீனம் ராசி நேயர்கள் இன்று மனைவியின் ஒத்துழைப்பு உங்களுக்கு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். இன்று வெளியூர் பயணங்கள் செல்வதற்கான திட்டங்கள் ஏற்படும். இனிமை தரும் வகையில் அனைத்து விஷயங்களுமே நடக்குங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்று நல்ல வாகன யோகம், நல்ல வருமானம், நல்ல விஷயங்களில் கவனம் அனைத்துமே வெற்றியை கொடுக்கும். ஆர்வம் மிகுந்து காணப்படும். நெருங்கிய உறவினருக்கு உதவிகளை செய்வீர்கள். வரன் தேடும் முயற்சிகள் சாதகமாகவே முடியும். சொத்துக்களில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் சரியாகுங்க. இன்று அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்களும் நல்லபடியாக நடந்து முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடுங்க. அந்தஸ்து உயரும், செல்வாக்கு கூடும். எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் ஏற்படும். இன்றைய நாள் தொட்டது துளங்கும் நாளாக இருக்கும். வெற்றிகள் குவியும் நாளாக இருக்கும். கம்பீரமான தோற்றத்தாலும் வசீகரமான பேச்சாலும் அனைவரையும் கவர்வீர்கள். பங்கு சந்தையில் ஈடுபடுபவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. நல்ல பங்குகளினால் நல்ல லாபத்தை ஈட்டிக் கொள்வீர்கள். என்று காதலில் உள்ளவர்கள் மட்டும் கொஞ்சம் நிதானமான போக்கையை கடைபிடியுங்கள். பேச்சில் எப்பொழுதுமே நிதானம் என்பது இருக்கட்டும். மாணவ கண்மணிகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்குங்க. கல்வியில் ஆர்வம் மிகுந்து காணப்படும். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது. இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அதுபோலவே சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு காரியத்தை செய்யுங்கள். காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உண்டாகும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் புரட்டாத்தி என்று மதிப்பும் மரியாதையும் கூடும். புதிய பதவிகள் உங்களை தேடி வரக்கூடும். உங்களுடைய தோற்றத்தில் வசீகரம் என்று வெளிப்படும். உத்திரட்டாத்தி தனவரவு மிகவும் சிறப்பாக இருக்குங்க. எதையும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இன்று வெளிப்படுங்க. வருமானம் 2 மடங்காக இருக்கும். மனைவி மூலம் இன்று நல்ல முன்னேற்றமான சூழல் அமையும். ரேவதி என்று பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனையும் தீர்த்து கொள்வீர்கள். இனிமையான சூழலே இன்று அமையுங்க. சமூக அக்கறையுடனே இன்று எதிலும் நீங்கள் ஈடுபடுவீர்கள். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.